ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஜஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய கிங் கோலி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்வாலுக்கு வேறு லெவலில் வந்து பேட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஜெய்ஷ்வாலை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு வரும்போது, ஸோ இப்போது வந்துட்டு ரெண்டு பிளேயர்ஸ் ரேடாரில் வந்து ஒரே ஒரு ஸ்பாட்டுக்கு போட்டி போடுறாங்க. ஒன்று ஜெய்ஷ்வால், இன்னொன்று ருத்ராஜ் கெய்க்வாத். ஸோ ரெண்டு பேருமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட டெஸ்ட்டில் வந்துட்டு என்ன முடிவு, யாருக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது டோட்டலாகவே வந்து டவுட்ஸ்லேயே வந்து எனக்கு இருந்துட்டு வந்தது. பட் இப்போது எனக்கு வந்துட்டு அந்த ஒரு டவுட் வந்து தேர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாத்தை வந்துட்டு ஒன் டவுனில் இறக்கலாம். காரணம் வந்து அவர் ஆல்ரெடி மிடில் ஆர்டரில் விளாண்டுருக்கார், இப்போ எம்பிஎல்ல கூட ஃபினிஷிங் ரோலில் ப்ளே பண்ணார் அப்படின்னு நான் வந்துட்டு லாஜிக்கலாகவும் சொல்லியிருந்தேன். பட் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் செஷனில் வந்து எஸ்ஏ ஜெய்ஷ்வால் தான் தென்படுறாரே தவிர, ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு அந்தளவுக்கு ஒரு பிரைமரியாக வந்துட்டு ப்ராக்டிஸ் செஷனில் அவருக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி தெரியல. ஒரு ஓரமாக வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாத் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் ஆனால் வந்துட்டு பியூர் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு தரமான ப்ராக்டிஸ் செஷன் எஸ்ஏ ஜெய்ஷ்வாலுக்கு தான் கொடுக்குறாங்க. எஸ்ஏ ஜெய்ஷ்வால் தான் இப்போ பிளேயிங் கிரவுண்டில் வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு நேற்று கிங் கோலிக்கிட்ட பேட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்துருக்காரு. ஸோ விராட் கோலி ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி வந்துட்டு அந்த டிரைவ் அப்படிங்கிறத ஆடுறது, ஸோ எந்த பால் வந்து எப்படி ஆடணும் அப்படிங்கிறத, ஸோ டோட்டலாகவே வந்துட்டு அவர் வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரி வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் எஸ்ஏ ஜெய்ஷ்வாலுக்கு. எஸ்ஏ ஜெய்ஷ்வாலை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் அவருக்கு ஒரு தரமான ஐபிஎலாக இருந்திருக்கு. ஒரு பிளேயர் வந்துட்டு நல்ல ஒரு ரிதமில் வந்துட்டு கீப் கோயிங்கில் இருக்கும்போது, ஸோ கண்டிப்பாக அந்த பிளேயருக்கு வந்துட்டு எது தொட்டாலும் வேறு லெவலில் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ அவர் வந்து ஒரு ப்ரைம் ஃபார்மில் இருக்கிறதுனால எஸ்ஏ ஜெய்ஷ்வாலுக்கு வேறு லெவலில் வந்துட்டு இப்போ ஒரு டெஸ்ட் ரன் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதா அவங்களோட பிளானாக இருக்குது. ஸோ டெஸ்ட் ரன் வந்து நம்ம வேறு லெவலில் வந்து கொடுக்கும்போது, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்தது அப்படின்னாலே ஈஸியாக வந்துட்டு அவங்களும் வந்துட்டு அந்த ஒரு இடத்துக்கு அடாப்ட் ஆகுவாங்க. ஸோ சப்போஸ் வந்துட்டு இப்போ எஸ்ஏ ஜெய்ஷ்வாலும் ஒன் டவுனில் புஜாராவோட இடத்துல செமையாக வந்து ப்ளே பண்ணிட்டாருன்னா, அடுத்தது லைஃப் டைமுக்கு அவரே அங்கே வந்து போட்டுருவாங்க. கன்சிஸ்டண்ட்டாக அவர் ஆடணும். அடுத்த டபிள்யூடிசி சைக்கிளுக்கு கண்டிப்பாக நம்மளோட பிளேயிங் லெவன் அப்படிங்கிறது டோட்டலாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விராட் கோலி தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் பட்சத்தில் ஸோ எஸ்ஏ ஜெய்ஷ்வாலுக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் எல்லாம் ஆடுறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் வரும். எஸ்ஏ ஜெய்ஷ்வால் ஆடினார் அப்படின்னா விராட் கோலிக்கு ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா எஸ்ஏ ஜெய்ஷ்வால் ஆடினதுக்கப்புறம் அடுத்த ஸ்பாட்டில் தான் விராட் கோலி வருவார். நம்பர் த்ரீல எஸ்ஏ ஜெய்ஷ்வால், நம்பர் ஃபோரில் தான் கிங் கோலி. ஸோ அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது ரெண்டு பேர் சைடில் இருந்துமே ரிலாக்ஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக கோலி இருக்கார், எஸ்ஏ ஜெய்ஷ்வாலும். எஸ்ஏ ஜெய்ஷ்வால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கோலியும் ஆடலாம். உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள்.